இந்த பிரசங்கத்திற்கு ஆதாரமாக எசேக்கியல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36:24-28 முடிய வாசிக்க கேட்போம். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இன்றைய தலைப்பு புதிய இருதயம் புதிய வாழ்க்கை. தலைப்பு என்ன? புதிய இருதயம் புதிய வாழ்க்கை. இதில் நாம் பார்க்கிறோம் 28 அவர் என்ன செய்யறாராம், நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புறஞ்சாதி ஜனங்களா இருந்து உங்களை ரட்சித்து உங்களை என்ன செய்ய போறேன், நல்ல தேசத்திற்கு உங்களை கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்து நல்ல தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரா? அங்க என்னெல்லாம் ஓடுது இப்ப இல்ல, நமக்கு வாக்குத்தத்த வசனம் பின்னாடி இல்ல, சொல்லுங்க பாப்போம் அங்க என்னெல்லாம் ஓடுது. நல்ல தேசத்துல கொண்டு வந்து உங்களை வைத்து அவர் ஒரு பரீட்சை பார்க்கிறார். என்னன்னா, உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, கர்த்தருக்கு நேராக உங்க இருதயம் இருக்கிறதா, இல்ல எப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது இங்க ஒரு 3 இருதயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது இருதயம் கல்லான இருதயம். என்ன இருதயம்? எப்படிப்பட்ட இருதயம்? இது எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கப்பட்ட ஒரு இருதயம், அப்படிதானே? என் மனசு அப்படியே கல்லாக்கிட்டேன் பாஸ்டர்மா, அவ படுகிற பாடுகளை, அவ படுகிற நிந்தைகளை, கஷ்டங்களை பார்க்கும்போது என் மனசு அப்படியே கல்லாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சில விரோதங்கள் பாவங்களை சகிக்க முடியாமல் நாம் என்ன செய்கிறோம், நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இருதயம் ஏங்க கடினமாகுது? ஏன் இருதயம் கடினமாகிறது? டென்ஷன், அப்புறம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், பிரஷர், லோ பிரஷர், ஹை பிரஷர், இப்படி ஆனா என்ன ஆயிரும், நம்ம இருதயம் துடிப்பு குறைந்து போகும். இதனால நம்ம என்ன செய்யறோம், இருதய சிகிச்சை செய்து பழுது பார்த்து என்ன செய்யறோம், நம் இருதயத்தை காப்பாற்றி வைக்கிறோம். நம் இருதயம் தான் நம் சரீரத்திலேயே ரொம்ப முக்கியமான அவயம். எல்லாரும் இனிய பாருங்க, கீழே வாசிக்க வேண்டாம், இனிய பாருங்க தயவுசெய்து, நான் நல்லா கதை சொல்லுவேன். உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, கல்லான இருதயம் சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுச்ச வேண்டாம், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தை என்ன செய்யறோம், கடினப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். யாரெல்லாம் கடினப்படுத்துவா அப்படின்னு பார்த்தா 2 நான் சொல்லுகிறேன். அந்த இருதய 2 பத்தி நான் உங்கள்கிட்ட காமிக்க போறேன். ஒருத்தர் பார்வோனுடைய இருதயம். பார்வோனுடைய இதயத்தை நம்ம பார்க்கும்போது அது கடினப்பட்டதா இருக்கிறது என்று ஆதியாகமம் 9:35 பார்க்கிறோம். சில சமயம் ஆண்டவரே அந்த அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லி ஆதியாகமம் 14:8 நாம் வாசிக்கிறோம்.
ஏன் இந்த இருதயம் கடினப்படுகிறது என்று சொல்லி பார்க்கோமானால், குடிகாரர்களை நாம் பார்க்கும்போது அவங்க இருதயம் எப்படிதான் இருக்கும், கடினப்பட்டதா இருக்கணும். அவங்க கொஞ்சம் கூட யார நினைக்க மாட்டா, தன் சுற்றியுள்ளவர்களை நினைக்கவே மாட்டார்கள். அவங்களுக்கு அந்த நேரம் என்ன வேணும், ஒரு பாட்டில் வேணும், அப்புறம் வேற என்ன வேணும், சரக்கு இருக்கணும், சரக்கோட கூட சைட் டிஷ் இருக்கணும். இது இருந்தாலே போதும், அவங்களுக்கு உலகத்தையே மறைந்துடுவாங்க. குடிகாரன் புத்தி விடிஞ்சா போச்சு. நைட்டு நல்லா ப்ராமிஸ் பண்ணுவாரு, மனைவி பார்த்து சொல்வாரு, நான் பாரு உனக்கு இந்த வருஷம் 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்குறேன் பாரு, நான் உனக்கு 5 பவுனுக்கு தாலி செஞ்சு தரேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, ப்ராமிஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பிளே பார்த்து சொல்வாரு, நான் உன்னை டாக்டர் ஆக்குறேன்டா. அவன் 8th கிளாஸ் கூட அவன் பாஸ் பண்ணி இருக்க மாட்டான், உன்னை நான் டாக்டர் ஆக்கி காமிக்கிறேன் பாரா. அவன் போலீஸ்காரை பார்த்தே சொல்லுவாங்க, ரொம்ப நாள் அவன் என்னைய கண் வச்சு துரத்திக்கிட்டே இருக்கிறாரு, இரு உனக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி தமாஷாய் தன்னுடைய நாட்களை கழிப்பாங்க. எப்போ குடிக்கிறவங்க அந்த குடித்த நேரத்தில் மாத்திரமே. சொன்ன ப்ராமிஸ் எல்லாம் காலையில் போகும்போது மனைவி சொல்லுவாங்க, எப்பா நைட்டு சொன்னீங்களப்பா எனக்கு நல்லா பட்டுச்சாலை வாங்கி தருவேன், நீங்கள் நகை வாங்கி தருவேன், நீங்களே நான் எப்போ சொன்னேன், அது பேசினது வேற வாய், அது நார வாய், இப்போ பேசுறது நல்ல வாய் அப்படின்னு வாங்க. அதிகமாக இந்த இருதயம் அவர்களுக்கு கடினப்பட்டு இருக்கும், செலவை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. மனைவி எவ்வளவு கஷ்டப்படுகிறாள், எவ்வளவு சேர்த்து வைக்கிறாள், அதுல இருந்து நாம் எடுத்துக்கொண்டு இப்படி செலவு செய்யறோமே என்று சற்று யோசிக்காத ஒரு எதையுமே அவங்களுடைய நினைவுல பதிவு செய்யாத ஒரு இருதயம். எப்படிப்பட்ட இதயம், எதையுமே பதிவு செய்ய மாட்டாங்க, அது உணர்வற்றதாயிருக்கும், பிடிவாதம் உள்ளதாயிருக்கும், யாருமே அசைக்க முடியாது, பெற்ற தாயின் தகப்பனுமே அசைக்க முடியாது. இந்த குடிகாரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் வரும் தெரியுமா, பிள்ளைகளாம் சேர்ந்து மனைவியும் சேர்ந்து சத்தம் போட்டாங்கன்னா, அம்மா அப்பா சத்தம் போட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, உடனே ஒரு பெட்டி எடுப்பாங்க, 4-5 துணியை தூக்கி உள்ள போடுவாங்க, போனேன் நான் வீட்டை விட்டு, நான் போனாதான் உங்களுக்கு என் நிலைமை தெரியும்னு. உடனே பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, பாய் டாடி போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு வாங்க பிள்ளைங்க. அவர் போவாரு, போயிட்டு என்ன செய்வாரு, முக்குல நிப்பாரு, எவனாவது வருவானா அப்படின்னு. ரெண்டு பேர் தான் ரொம்ப கவலைப்படுவாங்க, ஒன்று பெற்ற தாய், இன்னொன்று மனைவி. பெத்த பாவத்துக்காக அந்த அம்மா, கெட்டின பாவத்துக்காக இந்த அம்மா. ரெண்டு பேரும் வெயி போங்கடா டே, அப்பா போயிட போறாடா இதில் வேற சொல்லிடுவான், நான் மலையின் உச்சியிலே போய் நான் அங்கேருந்து விழுந்துருவேன், தண்டவாளத்துக்கு ஓடிடுவேன், ட்ரெயின் பக்கத்தில் படுத்துக்குவேன், அடுத்தது என்னது பஸ்ஸில் போய் விழுந்துருவேன், ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதையும் குறித்து கவலைப்படாத ஒரு ஆத்மா. இந்த குடிகாரருடைய தன்மையில என்ன இருக்கு, கடின இருதயம், அது கல்லான இருதயம். அது எப்படிதான் கரைக்கணும்னா, அந்த ஏசப்பா வந்தாதான் கரைக்க முடியும், அந்த ஏசப்பா தர்சனம் கொடுத்தாதான் கரைக்க முடியும். அந்த குடியின் தன்மை அதுல நீதிமொழிகளை பார்ப்போம், அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, பழ 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 பழன்னு இருக்குமா, அது தன்னை ஈர்த்து கொள்ள அசைக்குமா. இப்போ உள்ள வாலிபர்கள்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர்மா நாங்கள்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டோம், நாங்கள் வந்து பிராந்தி அது பேர் என்ன கல் சாராயம் அதெல்லாம் அடிக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் பீர் அடிப்போம், பீர் அது உடம்புக்கு நல்லது என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார்கள், அதனால பீர் அடிப்போம். அதுவும் போதை தானே, உங்கள் அப்பா பிராந்தி அடிக்கிறாரு நீ பீர் அடிக்கிற, என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமே இல்லையே, கொஞ்சம் குடிச்சுட்டான் பாரு, இவ்வளவு நாள் நீ ஆட்டம் போடாதவன், அந்த பீர் உள்ள போனே என்ன ஆட்டம், என்ன ஸ்டைலு, கால் கீழே நிக்க மாட்டேங்குது. யோசித்து பாருங்க, இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதா. சிலருடைய இருதயம் நல்லா இருப்பாங்க, தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாங்க, சிகரெட் அடிக்க மாட்டாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா
அவங்க இருதயம் கடினத்தினால வாய் திறந்து சிரிக்கவே மாட்டாங்க. ஆனா டாக்டர் சொல்றாரு, உங்க இருதயம் நல்லா இருக்கணுமா என்ன செய்யணுமா, அரை மணி நேரம் சிரிக்கணுமா. என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டோம், யார் எப்படி குட்டிக்கண்ண அடிச்சாலும் சிரிக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு சிரிப்பு வராது. கடின இருதயம் உடையவர்களுடைய முகத்துல கடுகு போட்டா என்ன ஆயிருமா, பொறிஞ்சிரும். ஆனா கிறிஸ்துவின் சிந்தையுடைய பிள்ளைகள் உடைய முகத்துல என்ன இருக்காது, என்ன இருக்காது, கடினமான இருதயம் இருந்தா உங்க முகத்துல சிரிப்பு இருக்காது. அப்ப சிரிச்சிங்கன்னா என்ன, வாய் விட்டு சிரி நோய் விட்டு போகும். இது பழமொழி அப்பவுமே எழுதி வச்சுட்டாங்க. ஆனா இந்த காலத்துக்கு தான் அது ஏற்படுது. ஏன்னா எப்ப பார்த்தோமே துக்க முகத்தோடு இருக்கிறது, என்னத்தையோ படி கொடுத்த மாதிரி நம்ம முகத்தை நம்ம வச்சுக்குவோம். இப்படிப்பட்ட கல்லான இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். எரேமியா 17:9 வாசிங்க. எரேமியா 17:9 அறியத்தக்கவன் யார், நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க எல்லாவற்றையும் பார்க்கணும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்கணும். இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளது. நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த இருதயம் வந்து இப்ப பார்த்துட்டே இருக்கவங்க சிலவங்க யோசிப்பீங்க, நீங்களாம் எங்க பாஸ்டர் பேசுவீங்க, வெறும் உமன்ஸ் ஃபெலோஷிப்ல தான் பேசுவீங்க. இப்ப பாஸ்டர் கொடுத்த இடத்த வந்து நீங்க நின்னுகிட்டு எப்படி எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் நாங்க கேட்க வேண்டியது இருக்கே. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இல்ல, இங்க பேசுகிறதுக்கும் இங்க நிற்கிறதுக்கும் கர்த்தர் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். எத்தனையோ நேரம் வாய்ப்பு கொடுத்தார் நம்மளுடைய பாஸ்டர். நான் சொல்லுவேன், தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது, தலை இருக்கும் போது, இதெல்லாம் ஒரு எஸ்கேபிசம். ஆனா என்ன செஞ்சிட்டார் பாஸ்டர், அவர் செத்தார், அவர் இறந்தார். அந்த கோதுமை மணியானது நிலத்துல விழுந்தது, மறுபடி எங்கள் மூலமாக அது எழும்பிட்டு நீங்க பாக்குறீங்க. பாருங்க பாஸ்டருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது. பாஸ்டருடைய ஊழியத்தை நாம் பார்ப்போமானால் ஃபேஸ்ல வந்து சிங்கம் மாதிரி இருப்பாங்க, கோபக்காரவங்க, ஷார்ட் டெம்பர்ட். ஆனா இருதயம் குழந்தை வண்ணமாய் இருக்கும், உடனே மறந்துடுவாங்க. ஆனா நம்ம தான் என்ன செய்வோம், அந்த சொல்ல சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கொட்டு, பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி சொன்னாங்கன்னு நாம் நினைக்கிறோம். ஆனா பாஸ்டர் அடுத்த நிமிஷத்துல என்ன செஞ்சிருவாங்க, நான் என்ன சொன்னேன், ஓ கோமா சொல்லிட்டனோ, உன்னை பாதிச்சுச்சா, ஓகேப்பா சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கடின கல்லான இருதயம் கரையை செய்கிறது. நம்ம அப்படியே கோபமா இருப்போம், நீங்க இந்த வார்த்தை சொல்லிட்டீங்களே அப்படின்னு கோபமா இருப்போம். ஆனா நம்மளை என்ன செய்வாங்க, அது ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கும் போது உங்க கல்லான இருதயம் கரையனும் நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தார். எத்தனையோ பேரை திட்டிருப்பாங்க இந்த இடத்துல, எத்தனையோ பேர் மேல கோபமா போயிருப்பாங்க, கோபப்பட்டு இருப்பாங்க, எத்தனையோ பேரை நீ வராதன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு தகப்பனின் உள்ளம் தன் பிள்ளைகள் மேல எப்பவுமே நோக்கி கொண்டிருப்பதை என்பதை அறியுங்கள். ஏன்னா தாய் பிள்ளைய தூக்குனா அது இடுப்புல மட்டும்தான் வைத்துக் கொள்ளுவா. இன்னைக்கு பிள்ளைங்க பாடும்போது ஆராதிக்கும் போது என்னுடைய வசனத்துக்கு ஏற்றார் போலே அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வந்தார்கள். நாங்கள் பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை. நான் வீட்டில் இருந்தேன், பிள்ளைங்க இங்கே இருந்தாங்க. பாருங்க எப்படி இடைப்படுகிறார் என்று. அதுதான் கர்த்தருடைய செயல். ஒரு தாய் தன் பிள்ளையை இடுப்பில் தூக்குவாங்க, ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமப்பான். தாய் நினைப்பால் தன் பிள்ளை தான் பெற்றதை போல அவளும் பெற வேண்டும் என்று. இடுப்பில் வைக்கும்போது எங்கன்னா பார்க்க முடியும், அம்மா வயத்துக்கு தான் பார்க்க முடியும். ஆனா தகப்பன் தூக்கும் போது, தோல்ல தூக்கும் போது, தோல்ல இருந்து பார்க்கும் போது என்ன செய்ய முடியும், தகப்பன் பார்ப்பதை விட மேலானதை அவர்கள் பார்ப்பார்கள். அதுதான் ஒரு தகப்பன், அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து.
தகப்பன் நம்மளை தோளின் மேல் தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது என்று பார்ப்போமா? அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்ட இருதயம் சதையான இருதயம். எப்படிப்பட்ட இருதயம்? எல்லாத்துக்கும் சதையான இருதயமா தான் கொடுத்தார் ஆண்டவர் படைக்கும் போது. அதை தான் நம்ம கல்லாக்கிட்டோம். இப்ப கல்ல கரைச்சிட்டோம். இப்ப எல்லாம் கரைச்சிட்டீங்களா? உங்க இருதய பார்த்து சொல்லுங்க. இப்ப என் கல்லான இருதயம், கோபமான இருதயம், பிடிவாதமான இருதயம், எதையும் பதிவு செய்ய முடியாத இருதயம், அசையாத இருதயம், பாறை போல் இருந்த இருதயம், கெட்டு போன இருதயம், இதெல்லாம் மாற்றிச்சு. இப்ப நமக்கு என்ன இருதயம் வந்துட்டு? சதையான இருதயம். சதையான இருதயம் என்ன செய்யும்? பிறரை நேசிக்கும். பிறரை நேசிக்கும். இது பாவத்தையும் ஆபத்தையும் உணரும். சதையான இருதயம்தா உன் சகோதரன், உன் சகோதரி படுகிற துன்பங்களை பார்க்கும் போது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். உண்மையா? உனக்கு இரண்டு ஆடை இருந்தா அந்த ஒரு ஆடை நீ என்ன செய்வ? உன் சகோதரிக்கு கொடுப்ப. உனக்கு உன் வீட்டில் ஆகாரங்கள் நல்லா நேர்த்தியாய் உண்டு பண்ணும்போது இது நினைவு கொடுப்ப, இது என் தங்கச்சிக்கு பிடிக்குமே அப்படின்னா உடனே என்ன செய்வ? ஒரு பாத்திரத்தில் எடுத்து உன் தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுப்ப, உன் தாய்க்கு கொண்டு போய் கொடுப்ப. நீ நேசிக்கிற, உணர்கிற அந்த இருதயம் தான் சதையான இருதயம். இது கர்த்தருடைய உணர்வுகளை, ஒரு போதகரின் உணர்வுகளை அறிந்தவர்களாய். இப்ப பாஸ்டருடைய இருதயம் வாஞ்சித்ததை நீங்க எல்லாம் இப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ பண கஷ்டங்கள் இருக்கிறது, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, வேலை இல்லாத சூழ்நிலை, சரியான வேலை இல்லை, சரியான உங்களுக்கே இல்லாத போதிலும் நம்ம பாஸ்டர் ஆசைப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தை கட்டி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. பாஸ்டருடைய இருதயத்தை அறிந்த உங்களுக்கு சதையான இருதயம் இருக்கிறது. அதை உணராதவர்களுக்கு தான் கல்லான இருதயம். அவங்க என்ன சொல்லுவாங்க? எதுக்கு இதை கட்டணும்? இப்படியே இருந்துட்டு போனா என்ன? ஏன் இதை செய்யணும்? இந்த கேள்விகள் எழும்பும். இது பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா சதையான இருதயத்தை உடையவர்கள் எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள இந்த சபையை கட்டணும், நம் கிப்சனோட சேர்ந்து நம்மளும் இதுக்கு என்ன செய்யணும், ஜெபிக்கணும், பாடுபடணும், எப்படியாவது இந்த சபையை கட்டி இதை பிரதிஷ்ட செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அந்த சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் கொடுத்தீங்க பாஸ்டர் இந்த நாட்கள்ல. கொலுசை கழட்டி கொடுத்தீங்க, தாலியை கழட்டி கொடுத்தீங்க, கம்மலை கொடுத்தீங்க, மோதத்தை கொடுத்தீங்க, எத்தனையோ காரியங்கள் உங்களிடத்துல, நிறைய விளக்குகள், கும்பா, எத்தனையோ காரியங்களை கத்தருக்கு சும்மா கிடக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தீங்க ஆலயம் கட்டுவதற்கு. உங்களுக்கு கத்த சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. சிலர் 1 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம் தூரத்தில் இருக்கிற அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சபை கேட்டோம், குட்டே குட்டே குட்டேன்னு வாங்கினோம். எதற்காக? நமக்கு சதையான இருதயத்தை கொடுத்ததினாலே தானே அந்த எண்ணம் நமக்கு வந்திருக்கிறது. அது கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னால கொடுக்க நமக்கு மனசுல. இல்லைனா எனக்கு சபை என்ன செஞ்சிச்சு, பாஸ்டர் என்ன தந்தாங்க, தா 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 என்று சொல்லி நாம் கேட்கிறவராக இல்லாமல் கொடு 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 கொடுப்பேன் என்ற உள்ளத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதா இருக்குமா? அது அன்பு. சங்கீத இதுலயே நம்ம ஒருவரை பார்க்கிறோம், தாவீதை குறித்து நம்ம பார்க்கும் போது தாவீதுக்கு என்ன பாடு இல்லைங்க, தாவீதுக்கு என்ன பாடு இல்லை. அவன் வாலிபனாயிருக்கும் போது அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கதைகள் எல்லாம். சிங்கத்தோட சண்டை போட்டான், அப்ப கரடியோட சண்டை போட்டான், அப்புறம் வீட்டுல கடைசியா இருந்தான். அப்பா பணிவிட கொடுக்கிறார், நீ செய்ய, கடைசியா இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு வேலை இருக்க தானே செய்யும், கடைசியா இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் அப்போ கொடுக்கறாங்க. ரெண்டாவது இப்பெல்லாம் ரெண்டு பிள்ளை இருக்காங்க, அதனால கடைசி பிள்ளைன்னா ரெண்டாவது பிள்ளை தான் கடைசி பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு வேலை நிறையா இருக்கும், பொறுப்பு ஜாஸ்தி இருக்கும். முதல் பிள்ளைய காட்டிலும் ரெண்டாவது பிள்ளைக்கு என்ன இருக்கும், பொறுப்பு ஜாஸ்தி இருக்கும், பொறுப்பா நடக்க வேண்டும் பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, தாவீது என்ன செய்கிறான், தன் தமையனுக்கு ஆகாரம் கொண்டு போய் கொடுக்கிறவனா இருக்கிறான். அங்கேயே யார் இருந்தா?
கோலியாத். என்ன அப்படி புதுசா பாக்குறீங்க, தாவீது கதை தெரியாதா? யார் இருந்தா? கோலியாத் இருந்தான். கோலியாத் இருந்த என்ன செஞ்சான்? சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். உண்டா பாருங்க, சில நேரத்தில் அந்த அன்னைமார் அடி வாங்கிட்டு வருவாங்க, தம்பிமார் போய் அடிச்சுட்டு வருவாங்க. உண்டா இல்லையா? அன்னைமார் அடி வாங்கிட்டு வருவான், ஆனால் தம்பி போய் அடி கொடுத்துட்டு வருவான். பாஸ்டருடைய வாழ்க்கை அப்படி தானா? அதுக்குன்னு எங்கள் அத்தா அடி வாங்கிட்டு வராங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் அத்தானை ஒரு ஆள் பேசிட்டானே, அத்தானுக்கு தெரியாமே நம்ம பாஸ்டர் போய் அவனை போய் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. சொல் தாங்க மாட்டாங்க தம்பிமார். தம்பி அண்ணங்க பொறுமையா வருவாங்க, வேண்டாம் இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லிட்டோன்னே எங்க அவனை காணோம். சில நேரம் மறைப்பாங்க பெற்றோர், அண்ணே அடி வாங்கிட்டு வந்ததை தம்பிக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தம்பிக்காரன் போய் என்ன செஞ்சிருவான், சட்டையை தூக்கி மாட்டி விட்டுட்டு வந்துடுவான். இது நடக்கும். இப்படி தாவீதுக்கு நடந்துச்சு. அங்கே ஏன் அவன் வழிபடுற கடவுளையே நிந்திக்கும் போது தாவீது சும்மா இருப்பாரா? என்ன வந்துச்சு? நான் என்ன நாயா நீ என்னை நிந்திக்கிற? ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து நான் கிருபை பெற்றவன், நான் வாரேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? கோலியாத்தை வீழ்த்தினார் என்று வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது தான் இருதயத்தை பத்தி சங்கீத புஸ்தகத்துல நிறைய எழுதி வச்சிருக்கிறாரு. வாசிச்சிருக்கீங்களா? சங்கீதம் வாசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சொன்னோடனே அந்த இடத்த டக்கு டக்குன்னு எடுத்துருவீங்க. என் இதயம் பூரித்தது என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல சொல்லுறாரு, இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று மத்தேயு 5:8 நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 24:4-5 எடுத்து வாசிங்கள். திரும்பி வாசிங்கம்மா, 5 வசனத்தை மட்டும். இதுலயே முடிஞ்சு போச்சு. சதையான இருதயம் இருந்தா உங்க ஆத்துமா களிப்பு உண்டாகும், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறும். இப்படிப்பட்டதா இருக்கிறது உங்க இருதயம். உங்க இருதயம் சதையான இருதயமா இருக்கிறதா? தேவ பயத்தால் நிறைந்ததா இருக்கிறதா? அது அன்பு உள்ளதா இருக்கிறதா? நம்பிக்கையுடையதா இருக்கிறதா? விசுவாசம், தேவ பயம், கீழ்படுதல் உடையதா இருக்கிறதா? உங்க இருதயம் சதையான இருதயம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன அத்தனை காரியங்களும் உங்களுக்கு இருதயத்தில் இருக்கும். உங்க இருதயத்தில் அன்பு இருக்கும், நல்ல நம்பிக்கை இருக்கும் கிறிஸ்துவுக்குள்ள, உங்க விசுவாசம் குறையவே குறையாது, உங்களிடத்தில் தேவ பயம் இருக்கும், கீழ்படிதல் இருக்கும். இருதயத்தை நீங்கள் நல்லா காத்து கொண்டதுனால தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. கர்த்தர் அப்படி நம்மளையும் பார்த்து சொல்லணும், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. கடைசியாக நமக்கு தேவையான ஒரு இருதயம் என்ன இருதயம் என்று பார்ப்போமானால், புதிய இருதயம். நமக்கு என்ன இருதயம் வேணுமா? புதிய இருதயம். இவ்வளவு நாள் மாசற்ற அந்த இருதயம் கல்லான இருதயம் இப்ப சதையா மாற்றியாச்சு. இந்த சதையான இருதயம் புதிய இருதயமாய் மாற வேண்டும். ஜெய்சிங்கும் சிந்துமரியாம் புதிய வாழ்க்கையை இப்ப ரெண்டு பேரும் இணைஞ்சி வாழ இருக்கிறாங்க. இவ்வளவு நாளும் அவங்க அவங்க வழியில வந்தாங்க, இவங்க வழியில இவங்க வந்தாங்க, இப்ப இருவரும் இணைக்கப்படுறாங்க. இப்ப புதிய வாழ்க்கைக்குள்ள அவங்க போக போறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு தேவை புதிய இருதயம் வேண்டும். பழசெல்லாம் போயிடணும், பழசெல்லாம் மறந்துடணும். இப்ப புதிய இருதயம் வேணும். உங்களுக்கும் புதிய இருதயம் வேணுமா? வாசிப்பம்மா என்னோட சேர்ந்து எபேசியர் 4:24. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
இதுதான் அந்த புதிய இருதயம். நீங்க ஆண்டவருடைய நீதியிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் நீங்கள் வாழும் போது தேவனுடைய சாயலாக நீங்கள் மாறுகிறீர்கள். அப்ப நீங்க யாரா மாறுறீங்க? புதிய சிருஷ்டியாய் மாறுறீங்க. புதிய பழைய இதயத்தை தூக்கி வச்சுட்டு டாக்டர் புதிய இதயம் இருக்கும்போது அதுல என்ன உண்டாகும்? புதிய ரத்தம் உண்டாகும். அதுல ரத்த அழுத்தம் இருக்குமா? இருக்காது. அந்த ரத்தம் பியூரிஃபைடு ரத்தமா இருக்கிறோம். அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இருதயமா இருக்கும். அந்த புதிய இருதயம் உங்களுக்குள்ள வந்தோடனே நீங்க புதிய மனுஷனா ஆயிடுவீங்க. நீங்க புதிய மனுஷனா ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய செய்கையெல்லாம் என்ன ஆயிரும்? புதியவைகளாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புதிய இருதயம் இப்ப கிடைக்கப்படுமென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் போதுதான் இந்த புதிய இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட வேண்டும். புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷன் எனும் பாவத்தை, பழைய வாழ்க்கையை நீங்கள் எப்போது எடுத்து போட்டு கசப்பு, கண்ணீர், நிந்த, அவமானம் இதெல்லாம் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கும் போது நீங்க புதியவைகளாய் நீங்க மாறுவீங்க. அந்த சிந்தை எப்பவுமோ ஞாயிற்றுக்கிழமை வருகிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் மட்டுமே உங்க இருதயத்தை அப்பப்ப என்ன செஞ்சு கொடுப்பாங்க? நல்லா இருதயத்தை தூக்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி அது கொஞ்சோண்டு ஜபேனே ஊத்தி அப்புறம் திருப்பி உள்ள வச்சு. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பூங்குகிறது. என் இருதயமே நீ சும்மா இரு, எதை கொடுத்தும் கலங்காத. நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நீ சும்மா இரு, நீ அமைதலாயிரு அப்படின்னு என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுக்கு பிரசங்கியார்கள் வந்து உங்க இருதயத்தை சரி செய்யப்படுகிறதுனால தான் பிரதர் சொல்றாரு மத்தவங்களுக்கெல்லாம் சரிபடல, இன்னும் அந்த கல்லான இருதயம் இருக்கு. அப்புறம் சதையா மாறிச்சு, ஆனா என்ன ஆகல? புதிய இருதயமா மாற்றப்படல. அப்போ உங்களுக்கு புதிய இருதயமாய் மாற்றப்படும் போது நீங்க புதிய மனுஷனாக மாற 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 கத்தர் என்ன சொல்வாரு? ஓகே பாய், ஓகே நீ நல்லாயிட்ட, இனிமே நீ என்ன வேண்டாம், இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் இங்க என்ன ஆகும்? இருந்தா ஒரே மரணமும் சொல்லுங்க, கொள்ளை நோய்களும், வேற என்ன, அந்தகாரங்களும், வானத்தில் இருக்கிற நச்சங்கள்லாம் உள்ளனு வெளிப்படுத்துற விசேஷம் ஃபுல்லு கொடுத்துருக்காரா? இதுதான் நடக்கும் கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டியவை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? உங்களுக்கு போதகர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க, கடைசி காலம் இப்படிதான்ப்பா நடக்கும், அதனால நீ என்ன செய்ய, தப்பித்துக் கொள்ளு. அப்ப நீ என்ன செய்ய, புதிய மனுஷனா மாறு. புதிய மனுஷனா மாற மாற உன் இருதயம் சுத்திகரிக்கப்படும், உன் பாவம் எல்லாம் கழுவப்படும். நீ நல்ல மனுஷனா ஆகும்போது ஆண்டவர் சொல்வார், இனி நீங்க தேவையில்லை, உன்னுடைய ஓட்டத்தை முடிச்சுக்க, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிச்ச, நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி கத்தர் கூட்டி கொண்டு போவார். அவங்களுக்கு என்ன இல்லையா? பற்கடிப்பு இல்லையா? பிரச்சனை இல்லையா? கடன் பிரச்சனை இல்ல? வீட்டு வாடகை கொடுக்க வேண்டாம், புது புது ட்ரெஸ் சேலைலாம் வாங்க வேண்டாம், கார் வாங்க வேண்டாம், புது புது செல்போன் வாங்க வேண்டாம், ஐபோனு தான் வேணும்னு வாங்க வேண்டாம். என்ன செய்யலாம்? புதிய மனுஷனா மாறிட்டோம்னா கத்தரேன்னு சொல்வான், நீ பட்ட பாடு போதும் மகனே, மகளே நீ என்னோட வா, நல்ல போராட்டத்தை நீ போராடின. இப்படிதான் ஆண்டவர் நம்மளை சொல்லி எடுத்துக்கொள்வார். அப்ப நமக்கு என்ன வேணும்? புதிய இருதயம் வேணும். நல்லா ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா சங்கீதம் 33:15 சொல்லுது, அவருடைய இதயங்கள் எல்லாம் அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். நம்மளுடைய செய்கைகளையும் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம வேணா இங்க வேஷம் போடலாம், நம்ம குட் கேர்ள் குட் பாயா இருக்கிற மாதிரி இங்க வேஷம் போடலாம். ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாகவும்
பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக நம்ம இருப்பதை போல் நம்ம என்ன செய்யலாம், நடித்து கொண்டே இருக்கலாமே ஒழிய கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய முடியாது, நடிக்க முடியாது. நம் வேஷம் கலைக்கப்படும், நம்மளுடைய உண்மையான ரூபம் அவருக்கு தெரியும். அவர் சொல்வாரு, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி நம்மளை கடிந்து கொள்ளாதபடி விசுவாசமான போராட்டத்தை நீ போராடினாய் மகளே, நீ போடி என் ராஜ்யத்துக்குள்ள வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசையாய் கேட்கிறாள். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆவியானவரே, எவ்வகையான இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கல்லான இருதயத்தை நீர் கொடுப்பீரானால் ஆண்டவரே அது இருக்கமுடையதாய், கர்த்தரின் ஊழியத்தை செய்ய முடியாது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்க முடியாது, கர்த்தர் வழி நடத்தின பாதைகளை நாம் நடந்து செல்ல முடியாது. நீர் எங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுப்பீரானால் பயபக்தியுடன் தேவ அன்புடன் சகோதர அன்புடன் நாங்கள் நிலைத்திருப்போமே ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பீரானால் புதிய வாழ்க்கையை நீர் கொடுக்கிறேன். பழைய வாழ்க்கை பழைய மனுஷனை நாங்கள் கலைந்து போட்டு கட்டாவே, புதிய வாழ்க்கையை பெற்றவர்களாய் மண்டை சேருகிறதுக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தை சோதித்தருகிறவர் நீர், இது உற்று கவனிக்கிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ எங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையை போல இல்ல ஆண்டவரே, புதிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு கட்டுத்தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற நிந்தைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் தலை தூக்கி நின்றாலும் ஆண்டவரே உம்மால் ஆகும், உம் சித்தம் ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்லி நாங்களும் எங்கள் விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களும் அதை சொல்லி பழகட்டும் ஆண்டவரே. இதோ கடைசி நாள் ஆண்டவரே, கடைசி நாட்களுள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் கெச்சிக்கும் சிங்கையும் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் அப்பா. அவன் வாயிலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த மந்தையில் உள்ள ஆடுகளை நீர் பாதுகாக்கும்படியாக்கின்றோம். எங்கள் ஆடுகளுக்கு தேவையான போஷாக்குகளை நீர் கொடும் ஆண்டவரே, தைரியத்தை கொடும் ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியை காட்டி கொடுங்க ராஜா. எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் சிறியோர் கை குழந்தைகள் பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிபர் நடுவயதினர் முதியோர்கள் அப்பா மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்யும் வேலைகளை உண்மை இருக்கட்டும் ஆண்டவரே. கள்ள திராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லி பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அவர்களை உமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசிரித்து வழி நடத்துங்க. உங்கள் கரத்தால் மூடி மறைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க நல்ல பிதாவே, ஆமென்.